ஹாய் செல்லம்ஸ், இன்றைக்கி நாம் கதை கேளுல என்ன கதை கேட்க போகிறோம் தெரியுமா? மூன்று பன்றி குட்டிகள் பற்றி கேட்க போகிறோம். அந்த மூன்று பன்றி குட்டிகள் பேர் என்ன தெரியுமா? ராமு, சோமு, சீனு. ராமு, சோமு, சீனு வந்து எப்போதும் நண்பர்களாக இருந்தாங்க. அழகான ஒரு காட்டில் ஆனந்தமாக ஆடிப்பாடி விளையாடிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு அந்த ராமுக்கு ஒரு பயம் வந்தது. அந்த காட்டில் ஒரு ஓனா இருந்தது. அந்த ஓனா எப்போதும் அந்த பன்றி குட்டிகளை பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த ராமு வந்து அந்த சீனு கிட்டேயும் சோமு கிட்டேயும் வந்து சொல்லிச்சு, நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னா நம்ம ஆளுக்கு ஒரு வீடு கட்டிட்டு அதில் பாதுகாப்பாக இருக்கலாம், அந்த ஓனாய்கிட்டேருந்து அப்போ தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிச்சு. சீனுவும் சோமுவும் ஆமாம்மா, இது கூட நல்ல யோசனை தான், சரி நாம் எல்லாம் ஒரு வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த யோசனையை ஏற்றுக்கிட்டு மூணு ஒரு வீடு கட்டுச்சு. ராமு வந்து நல்ல அறிவுள்ள பன்றிங்கிறதுனால என்ன பண்ணுச்சு, அழகான ஒரு செங்கல்லை எடுத்து வீடு கட்டுச்சு. சோமுவும் சீனுவும் நமக்கு ஒரு வீடு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சோமு வந்து குச்சிகளாலேயும் சீனு வந்து வெக்கோலாலையும் வீடு கட்டிச்சு. மூணும் அந்த வீட்டில் இருந்துட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு, அந்த ஓனாய் வந்து ஃபஸ்ட்டு அந்த சீனு வீட்டுக்கு போச்சு. சீனு வீட்டுக்கு போன உடனே அந்த சீனுக்கு பயம் வந்துடுச்சு. ஐயோ, ஓனாய் வந்துடுச்சு, நம்ம எப்படி இருக்கிறது இந்த வீட்டில் அப்படின்னு பயம் வந்துடுச்சு. அந்த ஓனாய் என்ன பண்ணுச்சு தெரியுமா, அந்த வெக்டோலில் வீடு கட்டினதால் உஃபு உஃபுன்னு ஊதி தள்ளி அந்த சீனுவை வீட்டை விட்டு துரத்திடுச்சு. வெக்டோல் ரொம்ப லைட் வெயிட்டாக தானே இருக்கும், அதனால் ஈஸியாக காற்றுல பறந்துடும், அதனால் பறந்துருச்சு. அப்போ அந்த சீனு என்ன பண்ணி வேகமாக ஓடி அந்த சோமு வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. சோமு வீட்டுக்குள்ளே போய் ரெண்டும் உட்காண்டிருந்தது. ஓனாய் சும்மா விட்டுதா, அங்கேயும் வந்தது. அங்கேயும் வந்து அந்த ரெண்டு பன்றி குட்டிகளையும் அந்த குச்சி வீட்டை பிச்சு எடுத்து துரத்தி விட்டுருச்சு. அந்த சோமுவும் சீனுவும் டக்குன்னு என்ன பண்ணுச்சு, ஓடி போய் ராமு வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. ராமு வீடு செங்கலால் கட்டினதில் அதனால் கதவெல்லாம் நல்லா சாத்துக்கிட்டு பத்திரமாக உக்காட்டிருந்தது. அந்த ஓனாய் அங்கேயும் வந்து அந்த செங்கலை அடித்து உதச்சி எல்லாம் பண்ணி பார்த்துச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் அங்கே மூணும் சேஃபாக ஜாலியாக ஆனந்தமாக ஆடி பாடி ஒன்றா விளையாடிட்டு இருந்தது. ஸோ குழந்தைகளே, இன்றைக்கி கதை எப்படி இருந்தது? சூப்பராக இருந்ததா? நாளைக்கு இன்னொரு கதையோடு மீட் பண்ணுறேன். பாய்.